அவையில் குழுமியுள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ஆர்ஐஎஸ் அகாடமியின் 37வது பாராட்டு விழாவிற்கு வந்துள்ள அனைத்து பெற்றோர் மாணவர், என்ஆர்ஐஎஸ் அகாடமியில் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களையும் இவ்விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 18 ஆண்டுகளில் 20,000-க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய திரு என்ஆர்ஐஏஎஸ் அகாடமியின் டைரக்டர் ஆர் விஜயாலயன் ஐயா அவர்களை விழாவினை சிறப்பிக்க மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்கள் சீஃப் கெஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி பெற்ற மாணவர்கள் தான். இருந்தாலும் உங்களை வாழ்த்துறதுக்காக ஸ்பெஷல் கெஸ்டா திருச்சியோட முக்கியமான தொழிலதிபர் கோல்டு விங் ஸ்போர்ட்ஸோட கிட்டத்தட்ட நிறுவனர் மிஸ்டர் அகமது காமில் அவர்களை உங்களது கரவொலியோட மேடைக்கு. அடுத்து கோட்டாக் லைஃப் இன்சூரன்ஸோட முக்கிய அதிகாரி ஜெகதீஷ் அவர்களை உங்களது கரவொலியுடன் மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்து. அடுத்த ஒரு கெஸ்ட் வராங்க, ஒரு நல்ல கிளாப்ஸோட. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, காலையில் படி கடும் பகல் படி, காலையில் படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி.
காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி, நூலைப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, இறந்த தமிழ் மறை நான் தமிழ் மறை பிறந்தது என்று சொல்லும்படி நூலைப்படி, அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி, அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி, அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி, நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வரும் என்ற சொல்படி நூலைப்படி, நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வரும் என்ற சொல்படி நூலைப்படி, சாதி எண்ணம் தாழ்ந்தபடி, சாதி எண்ணம் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி, சாதி எண்ணம் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி, நூலைப்படி பொய்யிலே முக்கால் படி, பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால்படி, பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால்படி, வையகம் ஏமாறும்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூற்களை ஒப்புவது எப்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, நூலைப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஊன்றிப்படி, ஆன்றோர் சொற்படி நூலைப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொற்படி நூலைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படிங்கிற புரட்சிக்கவி பாரதிதாசன் வார்த்தைகளோடு, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், படிப்பின் முக்கியத்துவத்தை புரட்சிக்கவி பாரதிதாசன் உள்பட, பாரதி உள்பட, ஔவை உள்பட, வள்ளுவன் உள்பட, காந்தி உள்பட, மகாத்மா உள்பட, பகத்சிங் உள்பட, தூக்கில் தொங்கும்போது கூட பகத்சிங் படிச்சுட்டு தான் சேர்த்தார்னு படிக்கிறோம். ஸோ படிப்போட கல்வியோட முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்தாதவங்களே கிடையாது, கல்வி அவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம், கல்வி அவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, சங்க இலக்கியங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. நீ படிச்சிருந்தா எந்த ஊர் போனாலும் உன் ஊர் தானே, அப்புறம் ஏன் சாகிற வரைக்கும் படிக்காமல் இருக்கேன்னு வள்ளுவர் கேட்குறார். யாதானம் நாடாமல் ஊராமல் என்றொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு வள்ளுவர் கேட்குறார். ஏன் நீ படிச்சிருந்தா எந்த ஊர்னாலும் உன் ஊர் தானே, எந்த நாடுனாலும் உன் நாடு தானே, அப்புறம் ஏன் நீ சாகிற வரைக்கும் படிக்க மாட்டேற அப்படின்னு கேட்குறார். ஸோ படிப்போட முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு படிப்பு தான் இருக்கிறதுல எளிமையான விஷயங்கிறது நமக்கு தெரியும், படிப்பு மூலமாக செட்டில் ஆகிறதா இலகுவான விஷயம்னு தெரியும், டீ கடை நடத்துறது கூட கஷ்டம்னு தெரியும், மளிகை கடை நடத்துறது கூட கஷ்டம்னு தெரியும். அதனால தான் மளிகை கடை நடத்துறவனோட பெற்றோர், டீ கடை நடத்துறவனோட பெற்றோர், விவசாயம் செய்கிறவனோட பெற்றோர்கள்லாம் நீ நல்லா படித்து செட்டில் ஆகணும்னு, ஏன்னா அதை விட இது ஈஸிங்கிறதுனால உன்னை படித்து செட்டில் ஆகு அப்படின்னு உன்னை தேடி தேடி நல்ல நல்ல கல்வி நிறுவனங்களாக சேர்த்து படிக்க வச்சு இந்த வயசு வரைக்கும் கொண்டு வராங்க. வெற்றி, வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப காலத்தின் கட்டாயம், வெற்றி ரொம்ப 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 அவசியம். வெற்றி எது தோல்வி எதுங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் வெற்றி பெற்ற மனிதர்கள் ரொம்ப சூப்பராக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெற்றிக்கு அளவுகோல் இருக்கு, உயர்ந்த வெற்றி, குறைவான வெற்றி, மத்திய தரமான வெற்றின்னு பல வகையாக நீங்கள் வெற்றியை பிரிச்சுக்கலாம். ஆனால் வெற்றி தேவைப்படுது. தோல்விகள் அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லைன்னு ஒரு கான்செப்ட் உண்டு, தோல்விகள் எதுவுமே கிடையாது நமக்கு, ஏன்னா அது எல்லாமே நமக்கு அனுபவங்கள். ஒரு தோல்வியில் கிடைக்கிற அனுபவம் தான் அடுத்த வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கு. அந்த தோல்வி நமக்கு கிடைக்கலன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா, அடுத்து அந்த அனுபவத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிருக்கவே முடியாது. இப்போ ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா மக்கள் தொகை எவ்வளோ, 130 கோடி பேர் இருந்தோம், 30 கோடி முகமுடையால்னு பாரதி பாடினது போய் இப்போ 130 கோடி முகம் இருக்கும், 130 கோடியில் ஜெயிக்கணும்ல,
எல்லாரும் தானே ஓடுறாங்க, நம்மளை ஏறி மிதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏறி மிதிச்சு ஓடும்போது உனக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசத்தை காட்டணும்ல, ஜெயிக்கிறவனுக்கும் அடுத்து வர்றவனுக்கும் வித்தியாசத்தை காட்டணும்ல, லெஜெண்டுக்கும் லெஜெண்டுக்கும் சோம்பேறிக்கும் டிஃப்ரென்ஸை காட்டணும்ல. ஏன்னா காட்ட வேண்டிய காலகட்டாயம் இருக்குல்ல, ஏன் காட்ட வேண்டிய காலகட்டாயம் இருக்கு? எல்லாரும் நம்ம எதுக்கு ஓடுறோமோ அதுக்கே அவங்களும் ஓடி வராங்க. நம்ம எதுக்கு ஓடி வர்றோமோ, எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோமோ, எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோமோ, எதுக்காக நம்ம துடி துடிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, எதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, அதே விஷயத்துக்காக நம்மளை போன்ற பல லட்சம் மாணவ மாணவிகள் சேர்ந்தே வேலை செய்கிறதுனால நம்ம டிஃப்ரென்ஸ் காட்ட வேண்டியிருக்கு. ஒருத்தருக்கும் அடுத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக காட்ட வேண்டியிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸை காட்டுற முயற்சியில் நம்ம மேலே 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 போகும்போது நமக்கு பல தடைகள் வரலாம். அந்த தடைகளை இப்போ போட்ட பாட்டு மாதிரி படிக்கெல்லாம் மாற்றி தான் நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் அப்படி தான் ஏறி வந்தோம், இனிமேலும் அப்படி தான் ஏறி போகிறோம். டென்த்தில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோன்னு பல பேர் நினச்சிருப்பாங்க, பாஸ் பண்ணி தான் வந்தோம். ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிடுவோன்னு நினச்சிருப்பாங்க, பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்தால் வந்தோம். டிகிரியில் ஃபெயில் ஆகிடுவோன்னு நினச்சிருப்பாங்க, ஃபெயில் ஆனாலும் அரியர் வெற்றிகரமாக முடிச்சு இப்போ அரியர் முடித்தாலும் டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கும், அந்த ஒரு கான்செப்டில் தான் இருக்கும். அப்போ நமக்கு பல பேர் தடைகளாக இருந்திருக்கலாம், நம்ம ஜெயிக்க மாட்டோம் நினச்சிருந்துருக்கலாம், ஆனால் அவங்களோட நம்பிக்கையை தவிடுபூடாக்கி ஜெயிச்சு ஜெயிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு நம்ம எல்லாம் இங்க கூடியிருக்கோம். அவ்வளவுதான், ஏற்கனவே பல படிக்கட்டுகளை தாண்டி வந்தாச்சு, இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு நம்ம போறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி சொல்றேன். அடுத்த கட்டங்களுக்கு போறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லலாம். அவ்வளவுதான், உங்களை மாதிரியே அடுத்த கட்டத்துக்கு போராடி போன பல வெற்றி பெற்ற மாணவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட். அவங்களை ஒரு பலத்த கரவழியோட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். இந்த கரவழி பத்துமா? அடுத்து நீங்க வரணும் இல்ல இதே இடத்துக்கு, அடுத்துக்கு நீங்க அப்படிதானே, பத்தாவதுல நல்ல கரவழி கொடுக்கலாம். நீங்க நடிகர் விஜய் வந்தாதான் நல்லா கை தட்டுவீங்களா? அல்டிமேட் ஸ்டார் வந்தாதான் நல்லா கை தட்டுவீங்களா? அவங்களாம் டூப்பு போட்டு தான் நடிக்கிறாங்க. இங்க உண்மையிலே சாதிச்சவங்க வரும்போது நம்ம கை தட்ட மாட்டோமா? கை தட்டணும்ல, வலுவா தட்டணும்ல. சுய வெற்றி தேவைப்படுது. எப்ப வெற்றி கிடைக்கும் நமக்கு? நம்ம மனசு ரொம்ப தெளிவாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதை நம்ம தெளிவாக மனசில் குறி வச்சு போனோம்னா வெற்றி கிடைக்கும். ஒரு தண்ணியில் போய் கால் வைக்கிற, ஒரு குளத்துக்கு குளிக்க போகிற, எங்கள் காலத்திலலாம் நாங்கள் குளத்துலலாம் நிறைய போய் குளிச்சிருக்கோம், இப்போலாம் குளமே இருக்கான்னு தெரில. குளத்தில் போய் குளிக்க போகிறோம், குளத்தில் தண்ணி ரொம்ப கலங்கி இருக்கு, அந்த சேத்து மண்ணோட கலந்து கலங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. குறுந்தொகையில் சொல்கிற மாதிரி செம்புல பெயல் நீர் போல அப்படிங்கிற மாதிரி செம்மண்ணும் தண்ணி கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி தெளிவாக தெரியாது நமக்கு, கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்ம குளத்தில் போய் நிற்கிறோம், தெளிவாக தெரியாத தண்ணி, கலங்கிய தண்ணி, காலில் ஏதோ கடிக்குது. என்ன கடிச்சதுன்னு எப்படி தெரியும்? ஏன்னா கலங்கிய தண்ணியில் உள்ளே என்ன கடிச்சதுன்னு நமக்கு தெரியாது. பாம்பும் கடிச்சிருக்கலாம், தேளும் கடிச்சிருக்கலாம், மீனும் கடிச்சிருக்கலாம், ஒரு சாதாரண எட்டுக்கால் பூச்சியும் கடிச்சிருக்கலாம். நம்ம யோசிக்கலாம், எட்டுக்கால் பூச்சி கூட சும்மா வந்திருக்கோம், இல்லை ஏதோ ஒரு மீன் நம்ம காலை தொட்டுட்டு போயிருக்கோம், ஆனால் நம்ம பாம்பே கடித்த மாதிரி பதறி அடித்து ஓடி போய் டாக்டர்கிட்ட சேர்ந்து அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் வீட்டை படாதப்படுத்திடுவோம். ஏன் நமக்கு பாம்பு கடிக்கலைன்னு தெரியலை? கலங்கிய தண்ணி. அதே தெளிவான தண்ணியில் போய் நின்னோம்னா எது நம்மளை கடிச்சதுன்னு நமக்கு தெரியும்ல, அப்போ நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மனசும் அப்படி தான், கலங்கிய மனசாக இருந்தால் என்ன பண்ணுறோம்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதே தெளிந்த நீர் போல தெளிந்த மனசு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், எதை நோக்கி போகிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கும். தெளிந்த நீரில் கடித்தது எதுன்னு தெரியற மாதிரி தெளிந்த மனசுக்கு அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அதனால் கலங்கிய மனங்கள் இருந்தால் அதை சீக்கிரம் தெளிவாக்க வேண்டியது நம்மளோட கடமை. கலங்கிய மனசு இருந்தால் சீக்கிரம் அதை தெளிவாக்கணும். ஒரு ஆப்பிள் அழுகின ஆப்பிளாக இருக்கலாம், ஒரு மாம்பழம் அழுகி போயிருக்கலாம், ஆனால் அழுகின ஆப்பிள்லேருந்து
ஒரு சூப்பரான இன்னொரு ஆப்பிள் மரத்தையே நம்மளால் உருவாக்க முடியல, அதில் இருக்க விதையை வச்சு. அப்போ நம்மளாம் உருப்பட மாட்டோம், நம்மளாம் நீலாம் தேர மாட்டேன் அப்படின்னு நம்மளை அழுகின ஆப்பிளாக பார்த்தவங்களுக்கு நம்ம அதுலேருந்து ஒரு அற்புதமான ஆப்பிள் மரத்தை கொடுத்து அவங்க மூஞ்சில் கறியை பூசணுமா இல்லையா? ஏன்னா நம்மளை எப்படி பார்க்குறாங்க அவங்க? படிப்பு வருங்க, நமக்கு படிப்பு நல்லா வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சண்டை, பேட்டில் ஆஃப் பிளாஸியை விட, பேட்டில் ஆஃப் பக்சாரை விட, ஹைடஸ்பஸ் போரை விட, பாணிப்பட்டு போர்களை விட நமக்கு நல்லா தெரிஞ்ச போர் புருஷன் முண்டாட்டி போர். புருஷனுக்கு முண்டாட்டிக்கும் அவ்வளவு போர் நடக்கும், அவ்வளோ சண்டை நடக்கும், உண்டா இல்லையா? கண் கூட பார்த்துக்கிட்டே இருப்போம் வீடுகளில். இப்படி ஒரு பொண்டாட்டி புருஷன் மேலே சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுனால, புருஷனுக்கு முன்னாட்டியும் சண்டை இருந்துக்கிட்டே இருந்ததுனால அந்த பொண்டாட்டி வந்து ஒரு சாமியாரை பார்த்து கேட்டாங்க. அப்போல்லாம் நல்ல சாமியார் இருந்திருக்காங்க, அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க. இது அப்போ கதைன்னு வச்சுக்கணும், புரியுதா? இப்போ போய் கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி, புரியுதா? அப்போ போய் கேட்டிருக்காங்க அந்த சாமியார் ஃபுல் கதையும் கேட்டுட்டு, சரி நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அதன்படி நடந்தினா உனக்கு எல்லாம் சரியாயிடும், பிரச்சனைலாம் குடும்பத்தில் சரியாயிடும்னு சொல்கிறார். அதை புருஷன் கூட சண்டைலாம் போயிடும் அப்படி சொல்கிறார். என்ன ஐடியா? டெய்லி சாப்பாடு கையில் எடுத்துக்கோ, காட்டுக்கு போ. காட்டில் போய் ஒரு புளி இருக்கும், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு புளி இருக்கும், அங்கே சாப்பாடு அந்த புளிக்கு வை. புளிக்கு சாப்பாடா? வையம்மா, ஒன்றும் நடக்காது. அந்த அம்மாவும் சரி சாமி சொல்லிட்டார் என்ன போதும், கறி சோறுலாம் எடுத்துகிட்டு போதும், கறியெல்லாம் எடுத்துகிட்டு போதும். போய் பயந்து 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 அப்படி ஓரமாக வச்சுட்டு ஓடி வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வந்து புளி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த அம்மாவுக்கு பயந்து ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துச்சு. அடுத்த நாளும் வந்துச்சு, அவர் சாமி ஒரு மாதம் வைக்க சொன்னார். அடுத்த நாளும் வந்துச்சு, வந்து அதேமாரி பயந்து பயந்து சாப்பாடு வச்சுட்டு ஓடி வந்துச்சு. அடுத்த நாள் வந்துச்சு, பயந்து பயந்து சாப்பாடு வச்சுட்டு ஓடி வந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் கொஞ்சம் பயம் போதும், பயம் போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் போய் ஒளிஞ்சிக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குது. அந்த புளி இந்த அம்மாவை கண்டுக்கவே இல்லை, அது பாட்டி வந்து கறியை சாப்பிட்டு போதும். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பயம் குறைஞ்சிக்கிட்டே போதும், புலிகிட்ட இருந்த தூரமும் குறைஞ்சிக்கிட்டு போதும். பயம் குறைய குறைய புலிகிட்ட இருந்த தூரமும் குறையுது. கிட்ட போய்கிட்டே இருக்கு அந்த மனைவி, புலிகிட்ட போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளில் அந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெருங்கும் போது அந்த மனைவி அந்த பெண் கிட்டத்தட்ட புலிகிட்டே போயிட்டாங்க. புலிகிட்ட போய் அதுக்கு தடவி கொடுத்து, இது சாப்பாடு வச்சு அந்த புலி இந்த அம்மா ஒன்றுமே செய்யலை, அழகாக சாப்பிடுது, தடவை கொடுத்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு மாதத்தில் சாமி சொன்ன ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு. இப்போ சாமிக்கிட்ட போகணும், சாமிக்கிட்ட போனால் ஊர் வழியாக போகணும். இந்த அம்மா போகிறாங்க, புளி பின்னாடியே வருது. ஊர்லெல்லாம் பயந்து போயிட்டான், என்னடா இந்தம்மா புளியை கூட்டு வருதுன்னு. இந்த அம்மா போது, புளி பின்னாடியே போகுது. ரெண்டு பேரும் போய் சாமியை பார்க்குறாங்க. சாமி சொல்கிறார், சொன்னதை செஞ்சியா? செஞ்சேன். எப்படி நம்புறது? இது பாருங்க, புளி எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, வந்துருச்சு, என் கூடவே இருக்குது, கவனிக்குது பாருங்க. அப்போ தான் சாமி சொல்கிறார், இதான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஒரு அஞ்சறிவு தான் அதுக்கு, புளிக்கு. அதுக்கு யார் நல்லவன் கெட்டவனெலாம் தெரியாது. அடித்து தின்னு அதுக்கு சாப்பாடு நினச்சி ஒன்று சாப்பிட்ருக்கோம். அப்படி அஞ்சறிவு கொண்ட ஒரு மிருகத்தையே உன்னோட அன்பால் ஒரு பூனை மாரி ஆக்கி பின்னாடியே கொண்டு வந்தல்ல, இந்த அனுபவம் புருஷங்கிட்ட காட்டியிருந்தா அவனும் இந்த புலி மாதிரியே, அவனு இந்த புலி மாதிரியே பின்னாடி வந்திருப்பான்ல, இந்த அன்பை நீ அந்த உன் புருஷங்கிட்ட காட்டல அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த சாமி. அந்த அம்மா தப்பை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் அன்பாக இருந்தாங்க, குடும்பம் சரியாக போச்சுன்னு. இங்கே நமக்கு என்ன அதில் அப்படின்னா, சித்திரமும் கைப்பழக்கம். அந்த அம்மாவுக்கு பயம் குறைய குறைய புலிக்கிட்டு இருந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிது. நம்மளை பொறுத்த வரைக்கும் புலி அப்படின்னா தேர்வுகள், அந்த தேர்வை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த தேர்வுலேருந்து நமக்கு பயம் விலக விலக தேர்வு நம்ம கிட்ட வரும். அதுக்கப்புறம் அந்த புலி அந்த அம்மாவுக்கு பின்னாடியே போன மாதிரி ஒவ்வொரு தேர்வும் உன் பின்னாடியே வரும், ஒவ்வொரு தேர்வும். அப்போ போக்க வேண்டியது எதை தான்? பயத்தை. பயத்தை எப்படி போக்க முடியும்? பயிற்சியின் மூலமா. அந்த அம்மா ஒரு ஒரு நாளாக முன்னாடி போகுது, நீயும் பயிற்சியில் ஒரு ஒரு நாளாக முன்னாடி போ. ஒரு ஒரு நாளாக முன்னாடி போக போக உன்னுடைய பயம் குறையும். குறைய குறைய கண்டிப்பாக நீ தேர்வை நோக்கி நெருங்கிடுவேன். அந்த புலி பூனையான மாதிரி நீ தேர்வு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும், உனக்கு என்ன ரேங்க் வேணுமோ அதை கொடுக்கும். ஒரே விஷயம் உனக்கிட்ட இருக்க, பயம் போகணும். போகணுமா இல்லையா? நிறைய பேருக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் உண்டு,
நம்ம காட்டில் இருக்க யானை மாதிரி. யானை எவ்வளோ பெருசு பார்த்தாலே பயமா இருக்கும். அலெக்சாண்டர் கூட பயந்துருக்காருன்னு சொல்றோம், அவ்வளோ பெரிய யானை. புரியுது இல்லையா? ஆனால் காட்டுக்கு ராஜா யானையா? சிங்கம். சிங்கமோ புலியோ எவ்வளோ குட்டியோ உண்டு. யானை நினைச்சா தும்பிக்கையில் புலியை சுற்றி ஓங்கி ஒரு அடி அடிச்சா புலி செத்து போகுமா இல்லையா? ஆனால் என்னைக்காவது யானை புலியை ஜெயிச்சதுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? புலி தான் யானையை அடிக்கும். ஏன்னா புலிக்கு அந்த தைரியம் இருக்கு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் அடிப்பேன் அப்படிங்கிற தைரியம் இருக்கு. ஆனால் யானைக்கு அந்த தைரியம் இல்லை. அது அவ்வளோ பெருசு இருக்கே ஒழிய தைரியம் இல்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லை. கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால அவ்வளோ தெம்பு வச்சுக்கிட்டு அவ்வளோ பலத்தை வச்சுக்கிட்டோம். ஒரு சின்னோண்டு புலி அதை அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு புலி சிங்கத்தை ராஜா வாக்கி விட்டுக்கிட்டு இது அடிமை மாதிரி வருது. இது யானை காட்டில். அப்போ யானை மாரி பலவீனமாக காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் அதே யானை யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா பிடிச்சிட்டு வந்தார்னா அந்த காலத்தில் வச்சுங்க, ஒரு ராஜா பிடிச்சிட்டு வந்தால் அந்த யானைக்கு எவ்வளோ பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அந்த யானைக்கு அந்த பயிற்சிகள் கொடுத்த பிறகு போர்க்களத்தை யானை வந்து கம்பீரமாக நிற்கும் போது எத்தனை பீரங்கி வந்தாலும், எத்தனை வாள் வந்தாலும், எத்தனை ஈட்டி வந்தாலும், எத்தனை எதிரிகள் முன்னாடி வந்தாலும் அந்த யானை கம்பீரமாக முன்னாடி போதான் இல்லையா? அது எதுக்காவது பார்த்து பயப்படுது அந்த யானை? பயப்படுறது இல்லை. ஏன்? பயிற்சியால் அதுக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. காட்டுக்குள்ளே புலிக்கு பயந்துக்கிட்டு இருந்த யானை போர்க்களத்தில் வந்து நிற்கும் போது அட்டகாசம் பண்ணி எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய அந்த தைரியத்தை யானை கொடுத்தது எது? பயிற்சி. அப்போ தொடர்ந்து பயிற்சி பண்ணால் அது எவ்வளோ பெரிய போர்க்களமாக இருந்தாலும், உனக்கு போர்க்களம்ங்கிறது தேர்வுக்களம், எவ்வளோ பெரிய தேர்வுக்களமாக இருந்தாலும் பயிற்சி இருந்தால் அட்டகாசமாக தூக்கி அடிச்சிட முடியுங்கிறது தானே இங்கே நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடிச்சிடலாமா இல்லையா? தோல்வியை கண்டு பயப்படவே கூடாது. தோல்வி வெற்றின்னு படிக்கட்டெலாம் சொல்லுவான். ஒரு சாமியார் இருந்தார், அவர் வீடு எரிஞ்சு போச்சு. ஒரு ஞானி, ஞானி உண்மையிலே ஞானி, அவர் வீடு எரிஞ்சு போச்சு. புரியுதா இல்லையா? ஊரே வந்து அவர்கிட்ட சோகமாக, ஐயோ உங்கள் வீடு எரிஞ்சு போச்சுங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஞானி சொன்னார், இத்தனை நாள் நிலாவை பார்க்க முடியாமல் இந்த கூரை தடுத்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அந்த கூரை எரிஞ்சு போனதுனால நிலாவுக்கு எனக்கு இருந்த அந்த தடை விலகி போச்சு, அதனால் நான் இனிமேல் நிலாவை ஃப்ரீயாக பார்ப்பேன்னு அதிக பாசிட்டிவாக சொன்னார். ஒரு வீடு எரிஞ்சு போன தோல்வியை அந்த சாமியார் எப்படி எடுத்துக்கிறார், அந்த ஞானி எப்படி எடுத்துக்கிறார், அந்த பக்குவம் தான் நமக்கு வேணும். இந்த தோல்வி மூலமாக எனக்கு நிலாவை பார்க்க முடியுது நேராங்கிறாரு. நீயும் ஒரு தேர்வுலையோ ஒரு விஷயத்துலையோ தோல்வி அடைஞ்சால் கூட உன்னால் கண்டிப்பாக அது மூலமாக நிலாவை பார்க்க முடியும், நிலா மாரி பிரகாசமான ஒளியை பார்க்க முடியும். நீ அடுத்தது என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கும். அதனால் தோல்விகளை கூரையை பிச்சுக்கிட்டு பார்க்குற நிலா வெளிச்சம் மாதிரி தான் பார்க்கணுமே ஒழிய அதில் துவண்டு போகவே கூடாது. துவண்டு போகலாமா? துவண்டு போகலாமா? என்ன செய்யணுங்கிறதுலையும் தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், குரூப் 1, 2, 4 இன்னும் பல எக்ஸாம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதில் தெளிவாக இருக்கணும்னு இருக்கணுமா இல்லையா? நிறைய பேர் தெளிவாக இருக்கிறதா நினச்சி குழப்பிப்பாங்க. ஒருத்தன் ஊரில் அப்படி தான் இருந்தான், தெளிவாக இருக்கிறதா நினச்சி குழப்பிக்கிறவன். அவனுக்கு கிராமம் டவுனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. செருப்பு வாங்கினேன் அவனுக்கு, நல்ல செருப்பாக டவுனில் போய், கிராமத்து செருப்பு பிடிக்கல. ஆனால் செருப்புக்கு அளவு எடுத்தான், ஒரு நூலை வச்சு அளவு எடுத்தான். நூலை வச்சு அளவு எடுத்தவன் அந்த நூலை யாருக்கிட்டே அதை கொடுத்து இந்த சைஸுக்கு செருப்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் பல நாள் ஆச்சு, அவன்கிட்ட அவனால் யார்கிட்டையும் சொல்லி விடவே முடியல, அந்த நூலை கொடுத்து விடவே முடியல டவுனுக்கு, யாருமே போகல. அப்புறம் ஒரு நாள் வந்துச்சு, இவனே டவுனுக்கு போனான். டவுனுக்கு ஒரு வேலையாக போனவன் செருப்பு கடைக்கும் போனான். செருப்பு கடையில் போய் நின்றுக்கிட்டு, புரியுது இல்லையா, என்னங்க வேணும்னு கேட்டாங்க. உடனே இருங்க அப்படின்ட்டு பாக்கெட்டில் கை விட்டு அந்த நூலை தேடினான். அந்த நூலை தேடினான், பாக்கெட்டில் நூல் இல்லை. பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுருக்கானான்னு பார்த்தான், அங்கேயும் நூலை காணும். வேறு ஏதாவது பையில் வச்சுருக்கானு பார்த்தான், அங்கேயும் நூலை காணும். சுற்றி 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 தேடி பார்க்குறான், நூலையே காணும். ரொம்ப பதட்டமாட்டான், டென்ஷன் ஆகிட்டான். டென்ஷன் ஆகி, ஏங்க என் கால் செருப்பு அளந்த நூலை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனான்னா. புரிஞ்சுது ஏதாவது? என்ன புரிஞ்சுது? அவன் காலே அங்கே தான் இருக்கு. காலை காட்டி செருப்பு வாங்கணும்னு தோணல, எப்பயோ எடுத்த நூல் அளவை தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு யார் கையிலையோ கொடுக்க இருந்த நூலை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அதுதான் தெளிவில்லாத முறை. நம்மகிட்ட இருக்க வாழ்க்கை, நம்மகிட்ட இருக்க வெற்றி,
நம்ம கிட்ட இருக்க சக்சஸ் அதை நம்ம நம்மகிட்டே இருக்குன்னு உணராம யார் மூலமாவோ அதை தேட பார்ப்போம். யாராவது உனக்கு வெற்றி தரணும்னு நினைப்போம், யாராவது உனக்கு செருப்பு வாங்கிட்டு தரணுங்கிற மாதிரி. உன்னால சொல்ல தான் முடியும், நான் ஜெயிக்கணும்னு சொல்லுவேன், ஆனா உனக்கு வேற யாராவது ஜெயிச்சு கொடுக்கணும், எப்படி கொடுப்பேன்? அப்படி நம்ம கிட்ட வெற்றி இருக்குன்னே புரியாம நம்ம பல காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இன்னமும் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி தன்கிட்டயே வெற்றி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெற்றவர்கள் தான் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள். மீண்டும் அவங்களுக்கு ஒரு பலத்த கரவொலி வந்து நம்ம கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்து நான் பார்த்துருக்கேங்க, அப்படியே சோகமாக பேசுவாங்க, சார் வீட்டில் ஒரே கஷ்டம் சார், ஏன் படிக்கல, அவ்வளோ கஷ்டம் சார், என்னாச்சு, வீட்டில் ஒரே பிரச்சனை சார். அப்படியே இன்னொருத்தன், சார் எனக்கு பயங்கர வீசிங் சார், இந்த நாலு நாளாக வீசிங் பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஒரே வீசிங் சார், அதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் சார். எங்கே? எங்கள் ஊர் கிராமத்துக்கு சார். ஏன் திருச்சியில் டாக்டர் இல்லையா? இல்லை சார். அங்கே போய் காமிச்சா தான் சார் எனக்கு சரி, நான் பிறந்ததுலேருந்தே அங்கே தான் சார் காட்டுறேன், என் ஃபேமிலி டாக்டர் எங்கள் கிராமத்தில் தான் சார் இருக்கார், இங்கே நிறையா லங்ஸு ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காருப்பா, நான் காட்டுறேன்ப்பா. இல்லை சார், எனக்கு அங்கே போனால் தான் சார். நான் கடைசியாக கடுப்பாகி கேட்பேன், என்ன நாளைக்கே சாவ போகிற மாதிரியே பேசுகிறிய, பார்க்க நல்லா தானே இருக்க, ஏன் நீயே உன்னை வீக்காக நினைக்கிற, நிறையா டெய்லி இதுமாரி நான் நாலு பேரை பார்க்குறேன் இங்கே நேத்தி வரைக்கும், புரியுது இல்லையா, ரொம்ப வீக்கு. முல்லா அதுக்கு சொல்லுவார் அழகா, முல்லான்னு ஒரு நம்ம பீர்பால் தென்னாலிராமன் மாரி உலக அளவில் முல்லான்னு ஒருத்தரும் ஃபேமஸ். முல்லா பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு பார்க்குறாரு, பக்கத்து முல்லா பக்கத்து வீட்டில் எல்லாம் கருப்பு ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க, துக்கம். என்னன்னு கேட்டார் முல்லா, ஏன் கருப்பு ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னாரு. எங்கள் வீட்டில் ஒரு துக்கம். ஏன் என்ன? எங்கள் வீட்டில் ஒருத்தர் பெரியவர் செத்து போயிட்டார், அதுக்கு அந்த துக்கத்துக்காக நாங்கள்லாம் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கோம், துக்கத்தை காட்டுறதுக்கு கருப்பு ட்ரெஸ். தந்தை பெரியார் போட்ட கருப்பு ட்ரெஸ் வேறு, அது அது வந்து கிட்டத்தட்ட சமூக நீதியின் அடையாளம், அதையும் துக்கத்தின் அடையாளத்தையும் நீங்கள் குழப்பிக்கூடாது, சரியா? அப்போ உடனே முல்லா அடுத்த நாள் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் முல்லா வீட்டுக்கு வந்தான். எதேச்சியாக வரும்போது அங்கே இருக்க கோழி குஞ்சுலாம் கருப்பு ரிப்பன் கட்டிக்கிட்டு சுற்றுது, அங்கே இருக்க கோழி குஞ்சுலாம். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டான், என்ன முல்லா கோழி குஞ்சுக்கெல்லாம் கருப்பு ரிப்பனு? அதுக்கு துக்கம் அப்படின்னாரு முல்லா. என்னது கோழி குஞ்சுக்கு துக்கமா? ஆமாம். என்ன துக்கம்? அவங்க அம்மா செத்து போச்சு, கோழி குஞ்சுகளோட அம்மா செத்து போச்சு, அதனால் கோழி குஞ்சு தான் துக்கம் அனுசரிக்குது. நீ துக்கம் அனுசரிக்கலாம், நான் அனுசரிக்கக்கூடாதா? சரி, உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு? என் பொண்டாட்டி அதை அறுத்து குழம்பு வச்சுட்டா. என் பொண்டாட்டி அதை அறுத்து, இவ்வளோ தான் கதையே, என்ன இங்கே புரிஞ்சுக்கிறோம், துக்கங்கள் போலியானது, துக்கங்கள் கோழி குஞ்சு கோழி செத்துதுன்னு கோழி குஞ்சு துக்கம் கொண்டாடின மாதிரி தான் நம்ம பூரா துக்கத்தை கொண்டாடுறோம். எதையாவது ஒரு துக்கத்தை போலியாக சொல்லி 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 நம்ம அடுத்த நிலைமைக்கு போகாமல் நம்மளை தேக்கிக்கிறோம். அதனால் போலியான துக்கத்துலேருந்து முதல்ல வெளியில் வாங்க, அப்படி வெளியில் வர்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க. துக்கங்கள் போலியானது, பிறப்பும் மறைவும் இயற்கை, அதுக்காக நம்மளை எப்படி நம்ம முடக்கி போட்டுக்க முடியும்? மறைஞ்சவங்களோட ஆசை என்ன? நம்ம பெரிய அளவுக்கு போய் அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும் தானே. அந்த துக்கத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்போ நம்ம பெரிய அளவுக்கு போக முடியும்? துக்கங்கள் போலியானவை, நம்ம நினச்சா அதை முறியடித்து எங்கேயோ கொண்டு போகலாம். கொண்டு போகலாமா? முதல்ல உடம்பு உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீ முதல்ல மைண்டில் வை. உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை. சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம், கீழே உழுந்து உழுந்து அடிபட்டு தானே கற்றுக்குறோம், எடுத்த உடனே சைக்கிள் ஓட்ட முடியுமா? அப்படி தான் நம்மளுடைய தோல்விகளை பார்க்கணும். கடைசியில் சைக்கிள் ஓட்டிடுறோம்ல, அதான் முக்கியம். சில பேர் ஒரே நாளில் கீழே விழுந்தாலும் கற்றுப்பான், சில பேர் ஒரு வாரத்தில் கற்றுப்பான், சில பேர் ஒரு மாதத்தில் கற்றுப்பான், அவ்வளோதான். எப்படி ஒன்று கடைசியில் நம்ம சைக்கிள் ஓட்ட தானே போகிறோம், ஆனால் சைக்கிள் ஓட்டும்போது எடுத்த உடனே ஏறி உட்காந்து ஓட்டிட முடியுமா? கீழே விழுந்து விழுந்து எந்திரிப்போம், கையில் சிராய்ப்பு வரும், காலில் அடிபடும், எங்கேயாவது பயங்கர அடி கூட படலாம், ஆனால் கடைசியில் சைக்கிள் ஓட்டணுமாங்கிறதான விஷயம். ஓட்டணுமா இல்லையா சைக்கிளை? அப்படி தான் தேர்வுகளும், கீழே விழுந்து கூட எந்திரிக்கலாம், ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசியில் சைக்கிளை ஓட்டிடணும். கடைசியில் தேர்வை ஜெயிச்சுக்கணும். ஜெயிச்சிடலாமா தேர்வை? ஜெயிச்சிடலாமா தேர்வுகளை? தேர்வுகளை ஜெயிக்க முதல்ல என்ன வேணும் நமக்கு? தன்னம்பிக்கை. முதல்ல என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? தன்னம்பிக்கை. என்னவா மாறணும்? மோட்டிவேஷனாக மாறணும். மோட்டிவேஷன் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். ஜெயிக்கணும்னு தான் நினைக்கணும். நிறைய இடத்துல நீங்கள் கேள்வி, ஏதோ என்னத்த எக்ஸாம் எழுதி, என்னத்த எக்ஸாம்லாம் ஃப்ராடியா, எல்லாம் 5 லட்சம் கொடுத்தா வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொலிட்டிஷியன் இருக்கார்,
அவர் ஒரு 5 லட்சம் தான் கேட்குறார். நான் வேணால் பேசி 3 லட்சத்தில் முடிச்சு கொடுக்குறேன். இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, 5 படை தேடுது இப்போது. அதுமாரி வாங்கினவங்கள 5 போலீஸ் படை தேடிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஜெயிக்கவே முடியாது. பாசிட்டிவ் திங்கிங் வேணும். அப்படி ஜெயிக்கலாம், ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்காவது நீ உள்ளே போய் தான் ஆகணும். திருச்சியிலேருந்து திகார் வரைக்கும் ஏதாவது ஒரு ஜெயிலில் இருந்து தான் ஆகணும். நல்ல வழியில் கிடைச்ச வெற்றி தான் அறம், பொருள், இன்பம் எல்லாத்தையுமே தரும். புரிதல, நல்ல வழியில் சம்பாதிக்காத வெற்றிகள் நமக்கு எதையுமே தராது. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். ஸோ கான்ஃபிடன்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடன்ஸ் மோட்டிவேஷனாக மாறணும். அந்த மோட்டிவேஷன் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னத்தை எக்ஸாம், என்னத்தை படிச்சேனும். இப்போ ரோஜா செடியை பார்க்குறோம், புரிதா, ஒருத்தன் அதில் இருக்க பூவை பார்ப்பான், இன்னொருத்தருக்கு அதில் முள் குத்திருச்சுன்னா வலிக்கும்பா அப்படின்வான். நம்ம பூவை பார்க்குறோமா முள்ளை பார்க்குறோமாங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை. பூவை பார்த்தோம்னா உனக்கு பிரகாசமான வாழ்க்கை, முள் கையை குத்திரி நினச்சின்னா பிரகாசமான வாழ்க்கை இல்லை. முள் இருக்க தான் செய்யும். ரோஜாவில் கூட, வாழ்க்கையில் கூட முள் இருக்கும், தேர்வில் கூட முள் இருக்கும். ஆனால் அந்த தேர்வோட வெற்றி கிடைச்சா அப்படின்னு தான் யோசிக்கணுமே ஒழிய, அந்த முள் குத்திரிச்சு ரத்தம் வருது அப்படின்னு யோசிச்சா ரோஜாவை எப்படி ரசிப்பேன்? முள் குத்திரிச்சு ரத்தம் வருதுன்னா ரோஜாவை எப்படி ரசிக்க முடியுது? மர்ஃபீலான்னு சொல்லுவாங்க, MURPHY, மர்ஃபீலா. ரோஜா செடியில் பூவை பாரு, முள்ளை பார்க்காதன்னு சொல்கிறதான் மர்ஃபீலா. நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கணும். யார் கெட்டவங்க? எல்லாம் நல்லவங்க. நம்மளும் அந்த நல்லவங்களில் ஒரு அடக்கம். அது பாசிட்டிவ் மோட்டிவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கிருஷ்ண பகவான் மகாபாரதத்தில் வராரு, துரியோதனனையும் தர்மனையும் கூப்பிடுறார். ரெண்டு பேரும் உலகத்தை சுற்றிட்டு வாங்கன்றார். ரெண்டு பேரும் உலகத்தை சுற்றிட்டு வந்தாங்க. வந்த துரியோதனன்ட்ட கிருஷ்ணன் கேட்குறார், உலகம் முழுக்க நீ என்ன பார்த்த அப்படிங்கிறார். யாருக்கிட்ட? துரியோதனன்ட்ட. துரியோதனன் சொல்கிறேன், உலகம் முழுக்க கெட்டவங்களாக இருந்தாங்கன்றான். அடுத்து தர்மனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ உலகம் முழுக்க என்ன பார்த்த? உலகம் முழுக்க நல்லவங்களாக இருந்தாங்கன்றான். யார்? தர்மன். அப்போ நம்மெல்லாம் தர்மனாக இருக்கணுமா, துரியோதனனாக இருக்கணுமா, ரோஜா செடியில் முள்ளை பார்க்கணுமா, ரோஜாவை பார்க்கணுமாங்கிறது நம்ம கையில் இருக்குது. எப்படி இருக்கணும்? தர்மனா துரியோதனனா? உலகம் முழுக்க நல்லவங்க. நல்லவங்களை கடைபிடிக்கும் போது நம்மளும் நல்லவங்களாக மாறுறோம். நல்லவங்களுக்கு மட்டும்தான் என்றைக்குமே நிரந்தர வெற்றி. கெட்டவங்களுக்கோ, தப்பான எண்ணம் உள்ளவங்களுக்கோ, எதிர்மறை எண்ணம் உள்ளவங்களுக்கோ வெற்றி கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப தற்காலிகமானது. ரஜினி சொல்கிற மாதிரி இன்றைக்கி கை விட்டுருவான், ஆனால் காப்பாற்றிடுவார் கடவுள்னு சொல்லுவார்ல. இப்போ கண்டுக்காமல் இருப்பார், ஆனால் கண்டிப்பாக எங்களை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான வளர்ச்சி தான் வேணும், நிரந்தரமான வெற்றி தான் வேணும். அது எந்த தேர்வாக இருந்தாலும் அது தொடக்கம் தான். அந்த தொடக்கத்துக்கு மேலே நீ எப்படி பெரிய பில்டிங், அது ஒரு பேஸ்மெண்ட்டு தான். அந்த பேஸ்மெண்ட்டு மேலே நீ எவ்வளோ பெரிய பில்டிங் வேணாலும் கட்டலாம், அது உன்னோட கையில் தான் இருக்குது. நமக்கு உலகத்திலே 2 இடம் தான் பாதுகாப்பானதுன்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு 2 இடம் பாதுகாப்பானது. ஒன்று தாயோட கருவறை, இன்னொன்று கடைசியாக நம்ம போகிற கல்லறை. ஒன்று கருவறை, இன்னொன்று கல்லறை. புரியுதா இல்லையா? இந்த 2 தான் நமக்கு நிம்மதியான இடம், பாதுகாப்பான இடம்னு சொல்லுவாங்க. இறையன்பு ஐயே சதகா சொல்லுவார், பிறப்புங்கிறது விடுதலைன்னு நினைக்கிறீங்க, ஒரு குழந்தை பிறக்கிறது விடுதலைன்னு நினைக்கிறீங்க, தப்பு. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, சுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக டைஜஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே சேஃப்டியாக இருந்துச்சு. அது பிறந்த பிறகு அழுவுறது அதுக்கு கிட்டத்தட்ட மரணம் மாதிரி தான். உள்ளுக்குள்ளே சேஃப்டியாக இருந்த குழந்தைய பூமிக்கு பிறக்க வச்சு அதுக்கு நம்ம கஷ்டத்தை தான் கொடுக்குறோம். அதனால் அது பிறக்கிற வரைக்கும் தான் அது ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இறையம்ப சொல்லுவார். ஆனால் இப்போ கருவறையிலே வச்சு பொம்பளை புள்ள பிறந்தா கொண்டுடுற பழக்கமும் இருக்குது. அதனால் கருவறை கூட சேஃப்டி இல்லை. எதுதான் சேஃப்டி? கல்லறை தான் சேஃப்டி. ஆனாலும் அப்படிப்பட்ட அற்புதமான கருவறையில் நம்மளை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பலத்த கரவொலியை வந்து நம்ம கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஏன்னா பொம்பளை பிள்ளைய பிறந்தாலும் நம்மளை கொல்லல இல்ல, அதுக்காக வச்சு மீண்டும் ஒரு கரவொலியை கொடுக்கணும். நம்மளை ஈன்றெடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம செலவை பார்க்குறாங்கல்ல, ஈன்றெடுத்ததோட மட்டும் இல்லாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய செலவை பார்க்குறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, பாசிட்டிவ் திங்கிங்கும் நமக்குள்ள தான் இருக்குது, நெகட்டிவ் திங்கிங்கும் நமக்குள்ள தான் இருக்குது. ஜெயிக்க முடியுங்கிறதும் நமக்குள்ள தான் இருக்குது, ஜெயிக்க முடியாதுங்கிறதும் நமக்குள்ள தான் இருக்குது. வெற்றிங்கிறதும் நமக்குள்ள தான் இருக்குது, தோல்விங்கிறதும் நமக்குள்ள தான் இருக்குது.
நமக்குள்ள இருக்க வெற்றியை மட்டும் நம்ம யோசிச்சு அந்த வெற்றியை அடைய பார்க்கணும். நம்ம தோல்வி அடையலாங்கிறதும் நம்ம யோசிக்கிறதா, அடுத்தவங்க சொல்றது இல்லை. அடுத்தவன் தோல்வி அடைவான்னு சொன்னா அவன்கிட்ட பேசாத, கிட்ட கூட போவாத, ஓடி போயிடு. உன்னை டிஸ்கரேஜ் பண்றவன்ட்டு காந்த தூரம் ஓடிப்போம், கிட்ட கூட நிற்காத, பக்கத்தில் கூட நிற்காத. ஆனால் உனக்கு அடுத்தவங்க எதிரின்னு சொல்கிறத விட நமக்கு நாம் தான் எதிரி. நமக்குள்ளே தான் வெற்றி அடையணுங்கிற எண்ணமும் இருக்குது, நமக்குள்ளே தான் தோல்வி அடைஞ்சிருவோங்கிற பயமும் இருக்குது. அந்த வெற்றி அடையணுங்கிற எண்ணம் மேலோங்கி தோல்வி அடைய போகிறோங்கிறது கீழே போச்சுன்னா ஜெயிச்சிருவோம். ஒரு மன்னன் பெரிய படையை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு போருக்கு போகிறான், சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் பயம், அந்த போரில் தோற்றுருவோமோன்னு பயம். சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு அலெக்சாண்டர் மாதிரி ஒரு மன்னன் வச்சுக்கேன். சோல்ஜர்ஸ்லாம் பயந்துட்டாங்க, இந்த போரில் நாங்கள் கண்டிப்பாக தோற்றுருவோம் அண்ணா, வேண்டாம் இதோட நிப்பாட்டிடுவோம், போருக்கே போக வேண்டாம்னு சொல்லி சோல்ஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க. மன்னனுக்கு ஆனால் ரொம்ப தைரியம், ஜெயிப்போன்ற நம்பிக்கை மன்னனுக்கு இருந்துச்சு, ஆனால் சோல்ஜர்ஸ்க்கு இல்லை. ஆனால் சோல்ஜர்ஸை ஜெயிக்க வைக்கிற மனப்பான்மைக்கு மாற்றணும். அதுக்கு மன்னன் என்ன பண்ணேன்னா, நான் போய் இந்த கோயிலில் சாமி கும்பிட்றேன், சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து ஒரு டாஸ் போடுறேன், தலை விழுந்தா நம்ம ஜெயிப்போம், பூ விழுந்தா தோத்துருவோம், தலை விழுந்தா தொடர்ந்து சண்டைக்கு போவோம், கண்டிப்பா ஜெயிப்போம், பூ விழுந்தா தோத்துருவோம்னு சொல்லி சொன்னா சோல்ஜர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. போய் சாமி கும்பிட்டான், வெளில வந்தான் மன்னன், வெளில வந்து டாஸ் போட்டான், டாஸ்ல கடைசியா பார்த்தா தலை விழுந்துச்சு. சோல்ஜர்ஸ்க்கு ஒரே சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல போய் அடிச்சாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பிறகு சொன்னான், சே கடவுளோட கிருபை பாரு, ஜெயிக்க வச்சிருச்சு நம்மளை, தலை உழ வச்சு நம்மளை ஜெயிக்க வச்சிச்சுன்னு. அப்பதான் மன்னன் கூப்பிட்டு சோல்ஜர்ஸ்ட்டு காமிச்சான் அந்த நாணயத்தை, நாணயத்தோட ரெண்டு பக்கமும் தலைதான் இருந்துச்சு, நாணயத்தோட ரெண்டு பக்கமும் தலைதான் இருந்துச்சு, ஒரு பக்கம் தலை இல்லை, ரெண்டு நாணயத்தை ஒட்டி ரெண்டு பக்கமும் தலையாக்கிட்டான். அப்போ சைக்காலஜி தான் மேட்டர்ஸ், நமக்குள்ளதான் அந்த ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்தோடனே ஜெயிச்சிட்டான் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தோத்துருவோம்னு பயந்துக்கிட்டு இருந்தவன் அந்த தலை விழுந்ததை பார்த்தவொடனே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தோடனே ஜெயிச்சிட்டான். அதே சோல்ஜர்ஸ், அதே மன்னன், அதே எக்யூப்மெண்ட்ஸ், அதே துப்பாக்கி, அதே கத்தி, அதை வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிச்சான், முடியாதுன்னு நினைச்சவன் எப்படி ஜெயிச்சான், பாசிட்டிவ் கான்பிடன்ஸ். அந்த தலையை பார்த்த உடனே கிட்டத்தட்ட தலையை பார்த்த உற்சாகம் கொண்ட சோல்ஜர்ஸ் மாதிரி தான் இந்த விழா, இந்த விழா தலை விழுந்த மாதிரி தான் இந்த விழாவை பார்த்து உங்களுக்குள்ள என்னது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து நம்மளும் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கணும். அவ்வளவுதான், உனக்குள்ளதான் இருக்கு வெற்றியோ தோல்வியோ, உனக்குள்ளதான் இருக்கு. அந்த தலை விழ வச்சது மன்னனோட வேலை மாதிரி இந்த விழாவை நடத்துறது எங்களோட வேலை. அவ்வளவுதான், நீ இதை வந்து பார்த்து தலை விழுந்த பாசிட்டிவ் மூடுக்கு நீ வந்துடணும். அடுத்தவங்க ஒரு விமர்சனத்தெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காத. ஊரில் இருக்கிறவன், பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், சொந்தக்காரன், அண்ணன் தம்பி தங்கச்சி, ஈவன் அப்பா அம்மா கூட சில நேரத்தில் என்னையா நீ இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த விமர்சனத்தெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இந்த துறை உனக்கு சரியா இருக்குமான்னு கேட்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீ இப்போ ஜெராஸ் கடைக்கு வேலை போயிருந்தா கூட 10,000 கிடச்சிருக்குமேன்னு வாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஷேக்ஸ்பியரும் பெர்னார்ட் ஷாவும் சமகாலத்தவர்கள், ரெண்டு பேருக்கும் திறமையில் போட்டி. இப்போ எப்படி தலை அஜித்துக்கும் தளபதி விஜய்க்கும் ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறாங்களோ, புரிதல் இல்லையா, ஷேக்ஸ்பியருக்கு தான் கை தட்டிருக்கணும். ஷேக்ஸ்பியரும் பெர்னார்ட் ஷாவுக்கும் ரசிகர்கள் நடுவில் என்னது போட்டி, புரிதல் இல்லையா. அப்போ பெர்னார்ட் ஷாவை ஷேக்ஸ்பியரோட ரசிகர்கள் கூப்பிட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நான் வந்து அகமது காமில் சார் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா மாதிரி கூப்பிட்ருக்காங்க, புரிதல் இல்லையா. கூப்பிட்டு பேச சொன்னாங்க பெர்னார்ட் ஷாவை. பெர்னார்ட் ஷா 1 hour பேசினார். பேசி முடித்த உடனே ஷேக்ஸ்பியரோட ரசிகர்கள் பெர்னார்ட் ஷாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவர் பேச்சில் எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சாங்க. பெர்னார்ட் ஷாவோட பேச்சில் எங்கெங்கே தப்பு இருக்கோ எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சாங்க. இவர் 1 hour பேசினார், ஷேக்ஸ்பியரோட ரசிகர்கள் பெர்னார்ட் ஷாவை 1 hour கிழித்தாங்க. அந்த 1 hour ரசிகர்கள் கிழித்த பிறகு பெர்னார்ட் ஷா மைக் பிடிச்சார், மைக் பிடிச்சி சொன்னார், நீ இவ்வளோ நேரம் சூப்பராக விமர்சனம் பண்ணீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இந்த 1 hour நான் பேசுனது என்னது இல்லை, ஷேக்ஸ்பியரோட பேச்சுகளை தான் நான் பேசினேன்னாரு. இந்த 1 hour நான் பேசுனது என்னது இல்லை, என்னோட பேச்சே இல்லை, நான் பேசுனது பூரா ஷேக்ஸ்பியரோட கொட்டேஷன், அதுவே தெரியாமல் வந்து நீ அவருதே அவர் ரசிகருங்கிற பேரில் கிழிக்கிற, விமர்சனம் பண்ணுறனே இப்படி முட்டாளதான் இருப்பான், நம்ம தான் விமர்சனத்தை சமாளித்து வெளியில் வரணுமே ஒழிய விமர்சனம் பண்ணுறவனுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கக்கூடாது. தான் யாரை ரசித்தானோ ஷேக்ஸ்பியரோட ரசிகர்களுக்கு ஷேக்ஸ்பியரோட எழுத்தே தெரியல, தெரியாமல் அதையே பெர்னார்ட் ஷா எழுத்துன்னு நினச்சி விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணுறான். அங்கே தான் பெர்னார்ட் ஷாவோட மூளை நிற்கிது. அதனால்தான் அறிஞர் அண்ணா கூட தென்னாட்டு பெர்னார்ட் ஷான்னு சொல்லுவாங்க, எதிரிகள் அப்படி சமாளிப்பார் அப்போ அவர், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லுவார். அப்படி தான் பெர்னார்ட் ஷா பண்ணார்.
நான் ஒரு மணி நேரமா பேசுறது பூரா ஷேக்ஸ்பியரோடதியா? நீ அதுவே தெரியாம ஏன் பேச்சு நினைச்சு என்ன கிண்டல் பண்றத நினைச்சு உன்னோட மானசீக குருவியே நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை புரிஞ்சுக்கொண்டு விமர்சனம் நம்மள பண்றவன் பூரா ஷேக்ஸ்பியரோட ரசிகர்கள் மாதிரி முட்டாளாதான் இருப்பான். விமர்சனத்துக்கெல்லாம் நம்ம மதிப்பு கொடுக்கவே கூடாது. நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சா வெற்றின்னு அவ்வளோதான். அவனை மாதிரி உண்டானுவான், தோத்துட்டினா வெட்டி வேலைன்னுவான், அவ்வளோதானே. தோத்துட்டினா ஜெயிச்சு காட்டும், ஜெயிச்சு ஜெயிப்பு அப்படின்னா ஜெயிப்புக்கு அளவுகோல் உண்டு. நான் பல தடவை சொல்லிட்டேன், இது எது வெற்றி அப்படிங்கிறது அளவுகோல் உண்டு. இந்த எக்ஸாமே எழுதா கூட ஜெயிச்சு காட்டலாம், அது வேற. ஆனால் நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அந்த துறையில் ஜெயிக்கணுங்கிறத நம்ம குறியாக வச்சுக்கிறோம். அது எந்த துறையாக இருந்தாலும், டீ கடை நடத்தினாலும் என்னது, டீ கடையில் நம்ம தான் திருச்சியில் எக்ஸ்பர்ட்னு இருக்கணும். ஒரு மளிகை கடை நடந்தாலும் நம்ம ஊரில் நம்ம மளிகை கடை தான் பெஸ்ட்னு இருக்கணும். அதுமாரி இந்த துறையை நீ தேர்ந்தெடுத்துட்ட, அதெல்லாம் கஷ்டம் தான், உங்கள் பேரண்ட்ஸ் இந்த துறையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது இந்த துறையில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். ஊரில் நரிகளும் இருக்கும் புலிகளும் இருக்கும். ஒரு காட்டில் புலி ஒரு மானை அடித்து தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதை ஓரமாக உட்காந்து ஒரு நரி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. புலி சாப்பிட்டுட்டு போன மிச்சத்தை போய் இந்த நரி சாப்பிட்டுச்சு. அப்போ வானத்தில் ஒரு சவுண்டு, அசரீரி கடவுள், ஏ நரியே இதுமாரி அடுத்தவங்க உழைப்பில் திங்காத, நீ உன்னோட உழைப்பில் சாப்பிடு, நீ போய் வேட்டையாடி சாப்பிடு, புலி வேட்டையாடின மானை சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு நரியை பார்த்து ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில் புலிகளும் உண்டு நரிகளும் உண்டு. நம்ம புலிகளை ஃபாலோ பண்ண போகிறோமா, சொந்தமாக வேட்டையாடி சாப்பிட போகிறோமா, சொந்தமாக வேலை வாங்கி கவர்மெண்ட்டில் அற்புதமாக வாழ போகிறோமா, இல்லை நரி மாரி அடுத்தவங்க வாழ்க்கையில் வச்ச மிச்சத்தை சாப்பிட்டுட்டு வாழ போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த முடிவு புலியாக இருக்க போகிறோமா நரியாக இருக்க போகிறோமான்னு. உலகத்தில் நிறையா புலிகளும் உண்டு நரிகளும் உண்டு, நம்ம எப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம எப்படி வேட்டையாடி சாப்பிடுவியா? எக்ஸாம் எழுதணும், ஒரு எக்ஸாம் எழுதிட்டேன் எனக்கு வரல, ஒரே எக்ஸாமில் எனக்கு வரல அப்படின்லாம், ஒரு எக்ஸாமில் வந்துடும், நல்லா படிச்சுன்னா வந்துடும், கண்டிப்பாக வரும். அப்படி மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்து ட்ரை பண்ணணும், தொடர் முயற்சிகள். கஜினி மாரி 17 தரம் கூட படையெடுத்து வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 17 தரம் படையெடுத்தாலும் இன்றைக்கி வரைக்கும் கஜினி வரலாற்றில் நிற்க தானே செய்கிறார், அதுதானே முக்கியம். அதுதான் இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், அலெக்சாண்டர்னு ஒரு கவர்னர் கலைஞர் பீரியடில் நியமிக்கப்பட்டிருக்கார். அந்த அலெக்சாண்டர் கலைஞருக்கு டார்ச்சர் கொடுத்தா மாதிரி பணி செய்ய விடாமல், இப்போ இருக்க கவர்னர் இப்போ இருக்க முதல்வருக்கு டார்ச்சர் கொடுப்பாரு அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, எத்தனை அலெக்சாண்டர்கள் எத்தனை கவர்னர்கள் வேணாலும் வரலாம், அவங்க யாருமே வரலாறு ஞாபகம் வச்சுக்காது, அந்த அலெக்சாண்டர் கவர்னர் யாருக்கும் தெரியாது, ஆனால் கலைஞர் இன்றைக்கி வரைக்கும் வரலாறில் நிற்கிறாரு. கலைஞர் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த அலெக்சாண்டர் இருக்கிற கவர்னரை அப்போ நமக்கு யார் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க வரலாறில் நிற்க மாட்டாங்க. நம்ம தொந்தரவுகளை தாங்கி வெற்றி பெற்றால் நம்ம வரலாறில் என்னன்னைக்கு நிற்போம். தொந்தரவு கொடுக்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறவங்களுக்கு எந்த மரியாதையும் நீ கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு தேர்வில் தான் ஜெயிக்கணும்னு இல்லை, புரியுதா இல்லையா? ஒரு முதல் தேர்வுலே ஜெயித்தா அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக ஜெயிக்கலாம், அதுக்குரிய முயற்சிகள் எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து வில்வித்தை கற்றுக்கிட்டே இருந்தான், அவனுக்கு வந்து கரெக்டாக அந்த வட்டத்துக்குள்ளே அம்பை அடிக்கவே முடியல, அதனால் அவன் அடுத்த லெவலுக்கு போக முடியல. அவனோட குரு இதை செக் பண்ணி அவனை அப்படியே வச்சுருந்தார், ஃபஸ்ட் இயர்லேயே வச்சுருந்தார், செகண்ட் இயருக்கே அவன் போக முடியல. ஒரு நாள் கடுப்பாயிட்டான், அவன் கடுப்பாக என்ன பண்ணான்னா செவுத்தில் போய் அம்பாவும் விட்டான். ஒரு நாள் குரு வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் இவன் அம்பா விட்டான். அந்த அம்புலாம் எங்கே போய் செவுத்தில் குத்துச்சோ அந்த இடத்துல போய் இவனே ஒரு வட்டம் போட்டான். இவன் விட்ட அம்புலாம் செவுத்தில் எங்கே போய் குத்துச்சோ அந்த இடத்துல இவன் போய் வட்டம் போட்டுட்டான். வட்டம் போட்டு வந்து நின்றுக்கிட்டான். ஒன்றும் தெரியாத மாதிரி குரு வந்தார், சார் நான் இப்போ அம்பு விடட்டுமா, அந்த வட்டத்தில் கரெக்டாக விடுறேன் சார் நான், சரி விடுனார். அவருக்கு ஏதோ ஒரு வட்டத்தில் தூரத்துலேருந்து விட்டா சரிதான் அவருக்கு. அவன் விட்டான், எல்லாமே கரெக்டாக அந்த வட்டத்துக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு. குருவுக்கு ஆச்சரியம், அடுத்த லெவலுக்கு பாஸ் பண்ணி விட்டார். பக்கத்து ஃப்ரெண்டு வந்து கேட்டான், என்னடா இத்தனை நாள் ஃபெயில் ஆனால் இப்போ பாஸ் ஆகிட்டேன்னு. ஒன்றும் இல்லைடா, அந்த வட்டத்துக்குள்ளே தான் அம்பு போச்சு, அந்த இடத்துக்கு அம்பு போச்சு, அங்கே ஒரு வட்டமும் போட்டேன், அந்த இடத்துக்கு என் அம்பு போகுது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு இல்லை, அதனால் விட்டேன். கரெக்டாக நான் வரைஞ்ச வட்டத்துக்குள்ளேயாவது அது போச்சு. அப்போ ஏற்கனவே போன இடத்துக்கு திருப்பி அம்பு விடுறது ஈஸி, ஏற்கனவே போன இடத்துக்கு திருப்பி அம்பு விடுறது ஈஸி. அந்த வட்டத்துக்குள்ளே ஏற்கனவே போச்சு அந்த அம்பு, இங்கே தான் நம்ம அம்பு போகுதுன்னு தெரிஞ்சவன் அடுத்த தடவை உடம்புது கரெக்டாக விட்டுட்டான். அப்போ முதல் முறை நீ தவறினாலும் அந்த இடத்துக்கு நீ போயிட்ட ஏற்கனவே, திரும்பி போகும்போது அது உனக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், திரும்பி போகும்போது ரொம்ப எளிதாக இருக்கும். அப்போ ரொம்ப எளிதாக வந்து நீ அதை அடித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அப்ப முதல் முயற்சியில தோல்வி அடைஞ்சு நினைக்க வேண்டாம். அது போயிட்டு வந்த இடங்கிறதுனால திருப்பி நீ ஈஸியா அந்த இடத்துக்கு உன்னால போக முடியும். அதனால முதல் முயற்சியில தோல்வி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. அது நூத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் அது நடக்கும். அது ஒரு சகஜமான விஷயம். பிரில்லியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. எப்படி படிக்கணும், எவ்வளவு படிக்கிறோமோ அதுக்கேத்த ரிசல்ட், அவ்வளவுதானே. எவ்வளவு படிக்கிறோமோ அதுக்கேத்த ரிசல்ட். ஒரு தேவ தூதர் வந்தாராம் பூமிக்கு. வந்து அவர் மக்களை வரிசையாக நிற்க வச்சு பார்த்துக்கிட்டே போகிறாரு. மக்களை வரிசையாக நிற்க வச்சு பார்த்துக்கிட்டு போகிறாரு. மக்கள் கையில் இருந்த தானியங்களை அவருக்கு கொடுக்குறாங்க பரிசாக. ஒவ்வொருத்தரும் பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு பையில் கைவிட்டு எவ்வளோ வந்துச்சோ எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த தேவ தூதனுக்கு. புரிதலையா? அப்போ ஒருத்தன் நம்மளை மாரி ஆள், அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவருக்கு எதுக்கு நம்மள்ட்ட இருக்க தானியத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரெண்டே ரெண்டு தானியத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு மீதியெல்லாம் அவன் பைக்குள்ளே வச்சுக்கிட்டானான். அவர் அந்த தேவதூதர் எல்லாரையும் கடந்து அப்படி அப்படி ரெண்டு ரெண்டு கொடுக்கும்போது தேவதூதர் சிரிக்கிறார், நக்கெல்லாம் சிரிக்கிறார். என்ன சிரிக்கிறான், நம்ம கம்மியாக கொடுத்தனால சிரிக்கிறானா அப்படின்ட்டு. அவர் ரெண்டு தான் கொடுத்தார், ஆனால் கொடுத்தவர் அவரும் போயிட்டார். போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டா அவர் கொடுத்த அந்த ரெண்டு இருக்குல்ல, அந்த ரெண்டு தங்க மணி, அந்த ரெண்டு தானியங்களும் தங்கமாக மாறியிருக்கு. ரெண்டும் தங்கமாக மாறியிருக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க தெரியுமா, அவங்களாம் அள்ளி கொடுத்தாங்க. அள்ளி கொடுத்தவங்களுக்கு எல்லாமே தங்கமாயிடுச்சு. இவன் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்தானா, ரெண்டு தான் தங்கமாச்சு. அப்போ தான் தான் செஞ்சதே தப்புன்னு ஃபீல் பண்ணுறான். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நீ எவ்வளோ படிக்கிறியோ அதுக்கேற்ற ரிசல்ட்டு தான் திருப்பி வரும். நீ ரெண்டே ரெண்டு புக்கு படிச்சுன்னா ரெண்டு தான் தங்கமாகும், 20 புக்கு படிச்சுன்னா 20 தங்கமாகும். நீ எவ்வளோ கொடுக்குறியோ அதான் திருப்பி வரும். ரெண்டு தானியத்தை மட்டும் கொடுத்தா ரெண்டே ரெண்டு மட்டும் தங்கமாச்சு. புரிதல்? ரெண்டு தான் கொடுத்தா ரெண்டே ரெண்டு தங்கமாச்சு. மற்றவங்களும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, எல்லாமே தங்கமாச்சு. நீயும் நிறையா படி, அத்தனையும் உனக்கு வெற்றியாக மாறும். எதை கொடுக்கிறோமோ அதை தான் நம்ம திரும்ப பெறுவோம். எதை கொடுக்குறோமோ அதை தான் திரும்ப பெறுவோம். எப்படி வந்து நம்ம, புரிதல்லையா? நீ வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறது வேடிக்கை பார்க்காம என்ன பார்க்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மெதுவாக போயும் ஜெயிக்கலாம், வேகமாக போயும் ஜெயிக்கலாம். நமக்கு தேவை வெற்றி, அவ்வளோதான் நமக்கு தேவை. அது மெதுவாக போனாலும் வெற்றி தான், வேகமாக போனாலும் வெற்றி தான். ஓஷோ அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார், ஒரு இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு ரெண்டு பேர் போய் ஒருத்தட்ட வழி கேட்குறாங்க. இப்போ என்ன மாதிரி காமில் சார் மாதிரி ரெண்டு பேர் போய் வழி கேட்குறோம், ஒருத்தன்ட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு. அந்த ஆள் வழி சொல்லிவிட்டு கூடவே ஒரு கமெண்ட்டும் அடிக்கிறான், அந்த இடத்துக்கு வழி சொல்லிட்டேன், மெதுவாக நல்லா கவனிக்கணும், மெதுவாக போனால் சீக்கிரம் போகலாம், வேகமாக போனால் லேட்டாக போவான்னு சொன்னான். புரிஞ்சுதா? பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக போனால் தான் சீக்கிரம் போவோம் நினைப்போம். ஆனால் அவன் சொன்னா, நீ மெதுவாக போனால் தான் சீக்கிரம் போகலாம், வேகமாக போனால் லேட்டாகிடும்னா. அவங்களுக்கு புரியல. என்னமாரி ஒரு ஆள், அது என்ன அவன் சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்ட்டு. புரியுதல்லையா? வேக வேக வேகமாக ஏறணும். காமில் சார் மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த நிபர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு மெதுவாக வர்றார். அந்த இடம் மலைப்பாங்கான இடம், ரொம்ப ஹில் ஸ்டேஷன், ரொம்ப மழை பெஞ்சு சேரும் சகதியுமாக இருக்குது. இப்போ என்னமாரி ஆள் வேக வேகமாக ஏறணும்ல, வழுக்கிட்டு தொபுகடின்னு உழுந்து சொர்றன்னு கீழே போயிட்டோம். அவர் பொறுமையாக ஏறினார்ல, சீக்கிரம் மேலே போய் சேர்ந்துட்டார். அப்போ பொறுமையாக படிக்கிறோங்கிறது விஷயம் இல்லை, பொறுமையாக படித்தாலும் நிதானமாக படித்தா சீக்கிரம் போய் சேரலாம். பொறுமையாக படித்தாலும் நிதானமாக படித்தா எல்லாம் ஸ்ட்ராங்காக வரும். காமில் சார் மாரி சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், என்ன மாரி அவசரப்பட்டு ஏறினோம்னா எதுவுமே உருப்படி இல்லாமல் சறுக்கி கீழே விழுந்து கீழே தான் போய் நிற்போம். அதனால் பொறுமையாக படிக்கிறோம், நிதானமாக படிக்கிறோங்கிறதுலாம் கவலையே இல்லை. இந்த துறைக்கு பொறுமையாக இருந்தால் சீக்கிரம் போகலாம். புரியுதா? நிதானமாக படித்தா சீக்கிரம் போகலாம். பறக்க பறக்குன்னு யாரும் நினைக்கிறாங்க, அவ்வளோ சீக்கிரம் வெற்றி அடைஞ்சுதான் இந்த துறையில் சரித்திரம் இல்லை. ஏன்னா ஒரு சப்ஜெக்டை நீ படிச்சுன்னா அது சப்ஜெக்ட்டுங்கிறது உனக்குள்ளே போகணும் இல்லை, அந்த ஹிஸ்ட்ரிங்கிறது உனக்குள்ளே போகணும் இல்லை, ஜாகிரஃபிங்கிறது உனக்குள்ளே போகணும் இல்லை, தமிழுங்கிறது உனக்குள்ளே போகும் இல்லை. புரியுதா இல்லையா?
நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு விதத்தில் வளர்ந்துருப்போம். எல்லாருக்கும் வளர்ப்பில் வேறு வேறு விதம் இருக்கும், வளர்ப்பில் வேறு வேறு விதம் இருக்கும். நம்ம தங்க மீனாகவும் இருக்கலாம், தவளையாகவும் இருக்கலாம். தங்க மீன் ஜொலிக்கும், தவளை அசிங்கமாக இருக்கும். நம்மள ரெண்டு பேருமே இருக்கலாம், தங்க மீன்களும் இருக்கலாம், தவளைகளும் இருக்கலாம். ஒரு நாள் தங்க மீனும் தவளையும் சந்திச்சுக்கிச்சான், சண்டை போட்டுச்சான். தங்க மீன், நான் எப்படி ஜொலிக்கிறேன் பார்த்தியா, என் மேலே சூரிய ஒளி பட்டா மின்னும் பார்த்தியா, மக்கள் என்ன தான் ரசிப்பாங்க, உன்னை ரசிக்க மாட்டாங்கன்னு தவளையை பார்த்து கிண்டல் பண்ணிச்சான். தவளை சொன்னிச்சான், என்ன கடவுள் இப்படி படைச்சிட்டான், உன்னை கடவுள் அப்படி படைச்சிருக்கான், ரெண்டு பேரும் அவங்கவுங்க இருத்தலை வந்து என்ஜாய் பண்ணுவோம், இதில் என்ன ஒப்பீடு அப்படி இப்படின்னு தவளை கேட்டுச்சான். ஏன் கம்பேர் பண்ணுற, எனக்கு என் வாழ்க்கை உனக்கு உன் வாழ்க்கை, இல்லை இல்லை நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, என்ன பாரு அப்படி நான் மின்றேன் அப்படின்னுச்சான். புரிதலையா, அப்படி சொல்லிக்கிட்டு சரக்குன்னு தண்ணியை விட்டு வெளில போய் திருப்பி கீழே வர்றதுக்காக ஜம்ப் பண்ணிச்சான். மேலே ஜம்ப் பண்ணும்போது சூரிய ஒளிப்பட்டி தக்க தக்கன்னு மின்னுது. பக்கத்துலேயே உட்காந்த கொக்கு டபக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. எதை? தங்க மீனை. புரிதல் இல்லையா? அப்போ எதை நம்ம பெருமையாக நினைக்கிறோமோ அதுவே நமக்கு ஆபத்தாகவும் முடியும். தங்க மீன் தன்னோட ஜொலிக்கிற நிறத்தை பெருமையாக நினச்சிது, ஆனால் அதனாலே கொக்கு அதை பிடிச்சி தின்றுச்சு, கீழேருந்து தவளை சிரிச்சு தான் போய் வா நண்பா நல்லாரு அப்படின்னுச்சான். அதனால் நம்ம வாழ்க்கையில் கீழே இருக்கோம், இல்லை வேறு மாதிரி இருக்கோம், வேறு மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கோம், வேறு சூழ்நிலையில் இருக்கோம், தவளை மாதிரி இருக்கும்னு வருத்தப்படவே தேவையில்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களது பெருமை, எதை பெருமையாக நினைக்கிறோமோ அது நமக்கு சாபமாக கூட மாறலாம். அதனால் எல்லாமே பெருமை கிடையாது, எது உண்மையான பெருமைங்கிறத தெரிஞ்சுக்கோ. இதுமாரி அரசாங்க தேர்வுகளை வெற்றி அடைஞ்சு நல்ல அரசு அதிகாரி ஆகிறது தான் தவளை மாதிரி உண்மையான பெருமை. ஒரு பிரைவேட்டு கம்பெனியில் போய் யாரோ ஒருத்தருக்காக சம்பாரித்து கொடுக்கும்போது கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஜிகு ஜிகு நிற்கிறது கோல்டு மீன் மாதிரி தான். அது என்றைக்கு வேணாலும் ஆபத்தாக மாறலாம், ஆனால் தவளை மாதிரி இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும்போது சேஃப்டியாக, செக்யூர்டாக, ஸ்டேபிளாக, பக்காவாக, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, அற்புதமான ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறதோட மட்டும் இல்லாமல் ஏழை மக்களுக்கு பணிபுரியலாம். உன்னோட ஒரு கையெழுத்து ஒரு ஏழையோட வாழ்க்கையை மாற்றலாம். உன்னோட ஒரு கையெழுத்து ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது மூலமாக அவனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கலாம். இப்போ நீ எத்தனை அரசு அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்துக்காக போய் நிற்கிறியோ அதுமாரி உங்ககிட்ட பல பேர் வந்து நிற்கலாம். அப்போ உனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், என்னது? நேர்மை மட்டும்தான். உனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், நேர்மை. அந்த நேர்மையான வெற்றி கிடைக்கணும்னா நீ உழைக்கணும். உழைப்புனா எப்படி? உழைப்புக்கு அளவுகோல் உண்டா? உழைப்புக்கு காலகட்டம் உண்டா? எதுவுமே கிடையாது. உழைப்புக்கு எதுவுமே கிடையாது. உசேன் போல்ட்டு, தண்டர் போல்ட்டு, மின்னல் வீரன் கேள்விப்பட்டிருக்கான். 10 வருஷத்துக்கு மேலே அவன் வேர்ல்டில் நம்பர் 1 உசேன் போல்ட்டு தான். ஒலிம்பிக்ஸாக இருந்தாலும் வேர்ல்டு அத்லட்டிக்ஸாக இருந்தாலும் நம்பர் 1 உசேன் போல்ட்டு. 100 மீட்டர்ஸ், 100 மீட்டரில் அவனை விட வேகமாக ஓடக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் அவனை இப்போ தோத்துட்டான், விலகிட்டான், அது வேற. ஆனால் 10 வருஷத்துக்கு மேலே ஓடிருக்கான், 10 வருஷத்துக்கு மேலே உழைச்சிருக்கான். ஆனால் அவன் 10 வருஷத்தில் 100 மீட்டர்ஸில் அவன் ஓடின மொத்த நேரமே 155 செகண்ட்ஸ் தான். 10 வருஷம் உழைச்சிருக்கான், ஆனால் ஓடினது 155 செகண்ட்ஸ் தான். அந்த 155 செகண்ட்ஸுக்காக தான் அவன் 10 வருஷம் வேலை செஞ்சான். 10 வருஷம் வேலை செஞ்சிட்டோமே, 155 செகண்ட் தானே ஓடிருக்கோங்கிறது விஷயம் இல்லை. எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் அதோட வெற்றி எவ்வளவு நேரத்தில் வேணாலும் கிடைக்கலாம். நீ எத்தனை நாள் படித்தாலும் உனக்கு தேர்வு அன்னைக்கு கிடைக்கிற அந்த 3 மணி நேரம் தான் உன்னோட வெற்றியை காட்டக்கூடிய வாய்ப்பு. அவன் உசேன் போல்ட்டு 10 வருஷம் ஓடினாலும் அவனுக்கு எப்படி அந்த 155 செகண்ட் அவனுக்கு? அவ்வளோதான். அதுக்காக தான் அவன் 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணான். அந்த இந்த 3 மணி நேரத்துக்காக தான் நீ இத்தனை மாசமா படிக்கிற, இத்தனை மாசமாக படிக்கிறமேலாம் இல்லை. அந்த 3 மணி நேரத்தில் நம்ம வெற்றி அடைகிறோமாங்கிறது தான் விஷயம். அந்த 3 மணி நேரம் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், கண்டிப்பாக. இப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ எல்லா எக்ஸாமும் திருப்பி வருது. குரூப் 4 வருது, குரூப் 2 வருது, குரூப் 1 வருது, குரூப் 3 வருது, குரூப் 5 வருது, குரூப் 7 வருது. HRMC-ல எல்லா எக்ஸாம் வருது. கிட்டத்தட்ட 32 எக்ஸாம் வருது. இப்போ கூட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னு ஒரு எக்ஸாம், அதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். இது மாதிரி ஒரு 32 எக்ஸாம், ஏதாவது ஒரு எக்ஸாம் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கும். வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தாமல் விட்டுட்டு பின்னாடி கஷ்டப்படுறது ரொம்பும்போது பயன்படுத்தணும். ஒருத்தன் சேத்துல விழுந்துட்டானா, சேத்துல விழுந்தவன் உயிர் பிழைக்கணுமேனு கடவுளை கும்பிட்றான். கடவுளே என்னை காப்பாத்துன்னு கும்பிட்றான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்தார், என்னப்பா சேத்துல விழுந்துட்டே, வா கை கொடு நான் காப்பாற்றுறேங்கிறார். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நீ போ, நான் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன், கடவுள் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டான். அடுத்து ஒருத்தன் வந்தான், ஐயோ என்னப்பா சேத்துல விழுந்துட்டே, வாப்பா நான் காப்பாற்றுறேன்னு குச்சை கொடுத்தான். நோனோ நீயும் போ, நான் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன், கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். அடுத்து ஒருத்தன் வந்தான், அவனையும் அதுமாரி என்னை கடவுள் காப்பாற்றுவார்னு அனுப்பிச்சிட்டான்.
ஆனால் நேரம் ஆக ஆக கடவுள் வரவே இல்லை. புரியுதா இல்லையா? அவன் மூழ்கிக்கிட்டே போகிறான். கிட்டத்தட்ட மூழ்கி முடிக்கிற நேரத்தில் திட்டுறான் கடவுளை. கடவுளே, நான் உன்னை எவ்வளோ கேட்டேன், கெஞ்சி கேட்டேன், நீ ஏன் என்னை காப்பாற்றவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் கடவுள் சொன்னாராம் வானத்துலேருந்து, அந்த வந்த மூணு பேருமே நான் தான் அனுப்பிச்சேன் லூஸு, அந்த வந்த மூணு பேருமே நான் தான் அனுப்பிச்சேன், கடவுள் தான் உன்னை காப்பாற்ற அனுப்பிச்சேன், நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தலன்னு சொல்லி திட்டினாராம். அப்போ ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு யார் கொடுக்குறதா? கடவுள் கொடுக்குறதா? கடவுள் கொடுக்குற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டுட்டு 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 புரியல. அப்புறமா நான் கடவுளை நம்பினேன், சாமி கும்பிட்டேன், ஒன்றும் வரல அப்படி இப்படின்னு புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்போ கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை, இந்த வருஷம் மட்டும் 32 எக்ஸாம் கிட்டே இருக்குது, எல்லா உயர்தர எக்ஸாம் இருக்குது, ஏற்கனவே தேர்வில் வெற்றி பெற்றவங்களானாலும் மேலே போகிறதுக்கும், வெற்றி பெறாதவங்கள் முதல் வெற்றி அடையிறதுக்கும் கண்டிப்பாக அதை உழைச்சா சாதிக்க முடியும். உழைச்சா அப்படி தானே நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட பொழுதியில் எறிவதுண்டோ. உங்களை நிறையா பேரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வருது. கிளாஸுக்கே வராமல் லீவ் போடுற பசங்களை பார்க்கும்போது, ஒன்றும் இல்லாத உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்கி லீவ் போடுற பொண்ணுங்களை பார்க்கும்போது, நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட பொழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். உங்களுக்கு எல்லாருக்குமே சுடர்மிகும் அறிவு இருக்குது. பாரதி சொன்ன மாதிரி நீங்கள்லாம் நல்லதோரு வீணை, ஆனால் அதை நலம் கெட புழுதியில் எரிய வச்சிடாதீங்க. உங்களோட அப்ரோச் தான் அதை மாற்றும், உங்களோட எண்ணங்கள் தான் மாற்றும், உங்களோட செயல்பாடுகள் தான் மாற்றும். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சா பத்தாது, அதை செயல்பாட்டில் காட்டணும், ஆக்ஷனில் இறங்கணும். நினச்சிக்கிட்டே மட்டும் உட்காந்துடக்கூடாது. நம்ம ஊரில் கேஷுவலாக சொல்லுவான், நினப்பு தான் பொழப்பை கெடுத்துச்சான்னு. ஸோ அப்போ அருணாமாரி நினச்சதை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. புரியுதா இல்லையா? நம்ம அதை செயல்பாட்டிலையும் காட்டணும். ஸோ நல்லதோர் வீணையை புழுதியில் எரிய எரிஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி உன்னோட திறமையை தயவு செஞ்சு வீணடிக்காத. ஒரு 5 மாதம் இல்லை அதிகபட்சம் 6 மாதம் தான், ஸ்ட்ரிக்டாக இரு, கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டலாம். புரியுதா இல்லையா? அதை சொன்னால் அதே பாரதி தான் சொல்கிறாரு, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல், பல வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு கேட்டாரு. நீ அதுமாரி வீழ மாட்டேன்னு நான் நம்புறேன். ஸோ நீ வேடிக்கை மனிதரை போல் வீழாம, அதை தான் ஆலந்தூர் கிழாரும் அற்புதமாக சொல்றாரு, பூட்கை இல்லோன்னு யாக்கை போலங்கிறாரு. குறிக்கோள் இல்லாத மனிதன் செத்த உடம்புக்கு சமயம் அப்படிங்கிறாரு, செத்த சவத்துக்கு சமங்கிறாரு, குறிக்கோளோட வாழ்ந்தா தான் நல்லதுங்கிறாரு. அதுதான் ஆலந்தூர் கிழாரும் அற்புதமாக சொல்றாரு, பூட்கை இல்லோன்னு யாக்கை போல, குறிக்கோள் இல்லாத மனிதன் செத்த சவத்துக்கு சமம்னு சொல்றாரு, வேடிக்கை மனிதரை போல வீழ்ந்து விடாதேன்னு சொல்றாரு, நல்லதொரு வினைய புழுதியில் எழுதிடாதேன்னு சொல்றாங்க. ஸோ அத்தனையும் நம்ம மனசுல வச்சு ஜெயிப்போம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியர் திண்ணியராக பெறின், எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நீ நினைச்சதை ஸ்ட்ராங்காக நினைச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.